ஜெர்மானியாவில் கிறிஸ்மஸ் கொண்டாட வந்த இளம் காதல் ஜோடிக்கு நேர்ந்த பரிதாபம். தனது வருங்கால கணவருடன் கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாட இத்தாலியிலிருந்து பிரித்தானியா வந்த 20 வயது இளம்பெண் தனது காதலருடன் குடியிருப்பு ஒன்றில் இறந்து கிடந்தது பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவின் வடக்கு யாஷரில் உள்ள ஒரு குடியிருப்பில் வசித்து வரும் அன்டோனினோ கலாப்ரோ என்ற 26 வயதுடைய இளைஞரும் இத்தாலியைச் சேர்ந்த பிரான்சிஸ்கோ டிடியோ என்ற 20 வயதுடைய இளம்பெண்ணும் சடலமாக மீட்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. நினோ என்று அழைக்கப்படும் அன்டோனினோ கலாப்ரோ மற்றும் பிரான்சிஸ்கோ டிடியோ இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நிறைவடைந்துள்ளது. இன்னும் சில நாட்களில் திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் இருவரும் குடியிருப்பு ஒன்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருப்பது குடும்பத்தினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்மஸுக்காக இத்தாலியிலிருந்து பிரான்சிஸ்கோ டிடியோ என்ற இளம்பெண் பிரித்தானியா வந்தடைந்ததாகவும் இத்தாலிய செய்தித்தாள் லா ஸ்டாம்பாவின் படி கிறிஸ்மஸ் விடுமுறையில் தன்னுடன் நேரத்தை செலவிட பிரித்தானியாவுக்கு வருமாறு பிரான்சிஸ்கோவை நினோ கேட்டுக்கொண்டார் என்றும் கூறப்படுகிறது. வருங்கால மணமகன் மற்றும் மணமகள் ஆகியோரை இரட்டை கொலை செய்த குற்றத்துக்காக தோனஃபி ட்ரோட்டைச் சேர்ந்த கார்டினேல் என்ற 26 வயது இளைஞர் மீது கிளீவ்லேண்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அத்துடன் அவரை டிசம்பர் 26 திங்கட்கிழமை டிசைட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இதையடுத்து நினோ மற்றும் பிரான்சிஸ்கோ ஆகியோரின் புகைப்படங்களையும் போலீசார் தற்போது வெளியிட்டுள்ளனர். மேலும் அவர்களது குடும்பங்களுக்கு சிறப்பு பயிற்சி பெற்ற அதிகாரிகள் ஆதரவளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.